வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜிலோடவும் அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் வீடியோஸ் பார்க்க முடியும். அது பார்க்குற மூலமாக நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். குரூட் ஆயில் மறுபடியும் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. குரூட் ஆயில்னு இல்லை, கமாடிட்டி ப்ராடக்ட் எல்லாமே மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டவுன் அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனிங்கில். அதுக்கு காரணம் நமக்கு அஸ்யூஷுவலாக தெரிஞ்ச விஷயங்கள் தான். வைரஸ் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் நமக்கு இந்தியாவிலே கூட இப்போ நிறையவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்மளே நம்ம ஊர்லேயே நம்ம மாவட்டங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு தனிமைப்படுத்தி ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் வந்து கண்டினியூஸாக ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அப்படின்னா ப்ராடக்ட்ஸ்னுடைய மதிப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே பை டேனுடைய யூசேஜ் வந்து ரொம்ப குறையும். யூசேஜ் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்கும் சப்ளை அதிகமாக தான் ஆகும். ஸோ டிமாண்டே இல்லாமல் போயிடும். ஸோ டிமாண்ட் இல்லாத எந்த ஒரு பொருளுமே விலை வந்து ஏறாது. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அதனுடைய சுச்சுவேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து குரூட் ஆயில் வந்து டவுன் தான். ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே வந்து ஒரு பெரிய டவுனு. குரூட் ஆயில் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே ஆக்சுவலி ஓப்பனிங்கில் டவுன் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக வந்து மறுபடியும் ஒரு 2 o'clock கிட்ட ஒரு டவுன் வந்துச்சு. அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா 1750 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 1750 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு வந்து ஹோல்டு பண்ணுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இன்ட்ராடேக்கு ஈவினிங்க்கு. ஸோ 1750 ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கிட்ட பிரேக் அவுட் ஆச்சு, இந்த ரேஞ்சு கீழே மறுபடியும் ட்ரேட் ஆச்சு, டே லோ கட் ஆச்சு அப்படின்னா குரூட் ஆயில் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஓவரால் ட்ரெண்டும் செல்லிங்கில் இருக்கனால மார்க்கெட் வந்து 1800 கிட்ட போனாலும் மறுபடியும் கீழே தான் வரும். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா 1800 ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ மெனி டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிச்சு, பட் மார்க்கெட்டால் பிரேக் பண்ணவே முடியல. 1800 வந்து போன டச் பண்ண ஒவ்வொரு தடையும் மார்க்கெட் கீழே தான் வந்து வந்துட்டே இருந்துச்சு. ஸோ 1800 பிரேக் அவுட் ஆகி ஒரு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும்தான் குரூட் ஆயில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்ட் எல்லா ட்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எப்போ மார்க்கெட் 1800 கிட்ட போனாலும் செல்லிங் தான், 1750 கீழே பிரேக் அவுட் ஆகி போனாலும் செல்லிங் நீங்கள் வந்து பொசிஷன் வந்து எடுக்கலாம். இதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. காப்பனிங் ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் அப்படி இருந்துச்சு. மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு மார்னிங்கில். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளாட் மார்க்கெட், ஒன்றுமே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட்டே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே லாஸ்ட்டு வீக்னுடைய எண்டுக்கு கொடுத்த மூவ்மெண்ட்டுக்கும் இப்போ கொடுக்குற மூவ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டை வந்து வாலடைல் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னா காப்பர்னுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி பழையபடி காப்பர் வந்து மூவ் பண்ண போகுது. அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் 4 points அந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆகும் காப்பர் முன்னெல்லாம், 5 points அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆவரேஜுக்கு வந்து காப்பர் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 355 ரேஞ்சை ஒரு ஹோல்டு மாதிரி வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடும் அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டோ எந்த சைடும் போகாமல் அப்படியே 355 ஹோல்டு பண்ணி நிற்கிது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கேருந்து 2 points நம்ம மேலே கீழே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 357 கிட்டக்க போயிட்டு மறுபடியும் கீழே வந்துச்சு. அதே மாதிரி 353 கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது இப்போதைக்கு. ஸோ நம்ம ஒரு சேஃப்டிக்கு ஒரு 357.50 மேலே பிரேக் அவுட் ஆகையில் நம்ம காப்பரை வந்து பை பண்ணிட்டு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இது வாலடைலாக கூட இருக்கும், மேலே போயிட்டு கூட வரும். அதே சமயத்தில் டவுன் சைடு 352-53 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு காப்பரை டவுன் சைடும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிங்க் டபுள் இம்பேக்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஓப்பனிங்கில் செம டவுனு, அடுத்து கொஞ்ச நேரம் முன்னாடி செம ரெக்கவர், மறுபடியும் ரெக்கவர் ஆன கொஞ்சதுலேயே டவுனும். ஸோ மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கு.
இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 139 வந்து ஜிங்க்குக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்கும். ஏன்னா 140 கிட்டக்க ஜிங்க் ரொம்ப ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் 140 கீழே வருதுன்றக்காண்டி ஸ்ட்ராங்கான செல்லிங் ட்ரெண்டாக மாறாது. 139 பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு செல் பண்ணிட்டு டவுன் சைட் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் 143 டச் ஆயிருக்கு. ஸோ 143 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் ஃப்ரெஷ்ஷான பையிங் ட்ரெண்ட் ஜிங்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டினா ஃப்ரெஷ்ஷான ட்ரெண்ட் எதிர்பார்க்க வேணாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.